ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜகநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் பத்தில் வெளியிடப்படும் என வைகோ தகவல் பாரதிய ஜனதா கூட்டணி பற்றி இரு நாட்களில் அறிவிப்பு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதி காவிரியின் குறுக்கே அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல் கிரானைட் முறைகேடு வழக்கில் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு மேலூர் நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி இடைநீக்கம் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணியின் வேட்பாளர் பட்டியல் வரும் பத்தாம் தேதி மாமண்டூரில் நடைபெறவிருக்கும் மாநாட்டில் வெளியிடப்படும் என வைகோ தெரிவித்துள்ளார் மக்கள் நலக் கூட்டணியின் தலைவர்களான வைகோ ஜி ராமகிருஷ்ணன் முத்தரசன் திருமாவளவன் ஆகியோர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் வரும் பத்தாம் தேதி தேமுதிக மக்கள் நலக் கூட்டணியின் மாநாடு நடைபெறும் என்றும் இதில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் விவசாயிகளை பாதிக்கும் வகையில் செயல்படும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்தில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணியும் பங்கேற்கும் என்று வைகோ குறிப்பிட்டார் தேர்தல் சிறப்பு மாநாடு ஏப்ரல் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு மாமண்டூரில் நடைபெறும் அந்த மாநாட்டில் அதுவரை தயாராகி இருக்கக்கூடிய இந்த ஐந்து கட்சிகளின் சார்பில் முதல் பட்டியல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்படும் பாரதிய ஜனதா தேர்தல் கூட்டணி தொடர்பாக அடுத்த இரண்டு நாட்களில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவதேகர் தமிழக அரசை எதிர்க்கவில்லை என்றும் சில திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதையே குறை சொல்வதாகவும் கூறினார் கூட்டணியில் இருந்தால் விஜயகாந்தை சந்தித்ததாக குறிப்பிட்ட ஜவதேகர் பாரதிய ஜனதாவின் இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் வரும் நான்காம் தேதி மாநில தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டார்

தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சினையாக விளங்கும் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நீர் முறைப்படுத்தும் வாரியத்தை அமைக்க உத்தரவிட்டும் இதுவரை அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை புறக்கணிக்கும் விதத்திலும் காவிரியின் குறுக்கே மேகதாது மற்றும் ராசிமடல் ஆகிய இரு இடங்களிலும் கர்நாடக அரசு தடுப்பணை கட்ட முயற்சிப்பதாக கூறியுள்ளார் கர்நாடக அரசின் தூண்டுதலோடு விவசாய அமைப்புகள் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு மார்ச் முப்பதாம் தேதி பூமி பூஜையை நடத்தியுள்ளது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கையில் உற்பத்தியாகும் தண்ணீர் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்பதை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூரில் சட்டத்திற்கு புறம்பாக கிரானைட் கற்களை எடுத்த வழக்கில் பி ஆர் பழனிசாமியை விடுத்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பு அளித்த நீதிபதி மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மதுரையில் சட்டத்திற்கு புறம்பாக இருப்பு வைக்கப்பட்டிருந்த கிரானைட் கற்களை அரசுடமையாக்கி ஏலம் விடவும் பிஆர்பி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மேலூர் நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தள்ளுபடி செய்தார் இந்த வழக்கை தாக்கல் செய்த அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அஞ்சுல் மிஸ்ரா அரசு வழக்கறிஞர்கள் ஞானகிரி ஷீலா ஆகியோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டார் கட்டடங்கள் எழுந்த நிலையில் மேலூர் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் உத்தரவிட்டிருந்தார் இதன்படி மதுரை மாவட்ட முதன்மை நீதிபதி பஷீர் அகமது தலைமை குற்றவியல் நீதிபதி சரவணன் ஆகியோர் மேலூர் நீதிமன்றத்திற்கு நேற்று சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதிய நீதிபதியாக பாரதி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி காஷ்மீரின் முதல் பெண் முதல்வராக வரும் நான்காம் தேதி பதவியேற்கவுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வராக பதவி வகித்த முஃப்தி முகமது சையீத் கடந்த ஜனவரி மாதம் காலமானதை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அரசு அமைக்க மெஹபூபா பல்வேறு நிபந்தனைகளை விதித்ததால் இழுபறி நிலைமை ஏற்பட்டது இதனையடுத்து தில்லி சென்ற மெஹபூபா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து புதிய ஆட்சியை அமைக்க ஆளுநர் ஓரா மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் காஷ்மீரின் முதல் பெண் முதல்வராக மெஹபூபா முஃப்தி வரும் நான்காம் தேதி பதவியேற்க உள்ளதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் ஆலோசகர் மாட்டு தெரிவித்துள்ளார் இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராம் மாதவ் மெஹபூபா பதவியேற்ற பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்பு தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் பிடிபி मिलकर

தமிழ்நாடு கேரளம் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் மே பதினாறாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது மேற்குவங்க மாநிலத்தில் ஆறு கட்டமாகவும் அசாமில் இரண்டு கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறுகிறது இருநூற்று நான்கு தொகுதிகள் கொண்ட மேற்குவங்கத்தில் முதற்கட்டமாக வரும் நான்காம் தேதி பதினெட்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி தமது தலைமையிலான ஆட்சியை வைத்துக் கொள்ள தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் காங்கிரஸ் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை பிடிக்க இடதுசாரி கட்சிகள் கடுமையாக போராடி வருகின்றன தொகுதிகள் நூற்று ஆறு கொண்ட அசாமில் உள்ள அறுபத்தைந்து தொகுதிகளில் வரும் நான்காம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தருண் கோகாய் தலைமையிலான ஆண்டு கால ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்ள காங்கிரஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள எண்பத்து மூன்று தொகுதிகளிலும் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைவதால் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கொல்கத்தா மேம்பால விபத்து தொடர்பாக தனியார் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொல்கத்தா நகரின் வணிகப் பகுதியான கிரீஷ்பார்க் அருகே விவேகானந்தா சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் ஒரு பகுதி நேற்று பிற்பகல் இடிந்து விழுந்தது இதில் பணியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தை அதிகரித்துள்ளது எண்பதுக்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இடிபாடுகளை அகற்றும் பணியிலும் மீட்பு நடவடிக்கைகளும் தேசிய பேரிடர் மேலாண்மை படை வீரர்களும் ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர் மேம்பால விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கொல்கத்தா காவல்துறையினர் மேம்பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் இதனிடையே ஹைதராபாத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய நிறுவன அலுவலர்கள் இது தற்செயலாக நடந்த விபத்து என்றும் காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர் they are anxious to know why it happened as well we want to know the reason why it happened கொல்கத்தா மேம்பால விபத்திற்கு கடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் போடப்பட்ட தவறான கட்டட வரைபடமே காரணமென திருணமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது பேரவை தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பவே மாநில அரசு மீது கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுவதாகவும் அது தெரிவித்துள்ளது this is not the time to indulge in politics கொல்கத்தா போலீस का एक टीम वहां ऑलरेडी पहुंच And three FIRs have been filed, no one will be spared. Strictest action will be taken. So we will get to the bottom of this because innocent lives have been lost. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கோவில்களில் நுழைய உரிமை உண்டு என்றும் இதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மாநில அரசின் கடமை எனவும் மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு முக்கிய கோவில்களில் பெண்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இதனை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து கோவில்களிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நுழைய உரிமை உண்டு என்று தெரிவித்துள்ளது இது பெண்களின் அடிப்படை உரிமை என்றும் அவர்களுக்கு உரிய महाराष्ट्र उत्तर सिंगापुर आज जो कोर्ट ने आदेश दिया है उसका हम स्वागत करते हैं ये नारी शक्ति की जीत हुई है और हमने आंदोलन जो खड़ा किया था तो कल जो है वो शनि प्लेटफॉर्म के ऊपर हम सम्मान पूर्वक जाने वाले हैं हमारी सभी महिलाएं जो है वो शनि प्लेटफॉर्म के ऊपर दर्शन के लिए कल जाएगी தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கடந்த இருபத்தொன்றாம் தேதி முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அவருடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் நேர்காணல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தேர்வுகளுக்கான நேர்காணல் இன்று பனிரெண்டாவதாக நாக நடைபெற்றது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சரான ஜெயலலிதாவுடைய இல்லத்தில் கடந்த இருபத்தாறாம் தேதி இந்த வேட்பாளர் நேர்காணல் துவங்கியது இந்நிலையில் இன்று பனிரெண்டாவது நாளாக நடைபெற்று வரும் இந்த வேட்பாளர் நேர்காணல் திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் விடுபட்ட தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் நடைபெற்றது ஏற்கனவே அதிமுக சார்பில் இருபத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு பேர் விருப்பம் அளித்துள்ளார்கள் இவர்களுக்கான இந்த வேட்பாளர் நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அடுத்த ஒரு சில தினங்களில் இந்த வேட்பாளர் நேர்காணல் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அடுத்த வாரத்திற்குள் வெளியிடப்படும் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளும் எத்தனை தொகுதியும் என்றால் பல்வேறு கூட்டங்களும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது வேந்தர் செய்திகளுக்காக வோஸ் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் பிரகாஷ் அமலுக்கு வந்தது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் விவரம் விளம்பர நடைமுறைக்கு பிறகு

பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் முடிவடையும் என கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது சுங்க கட்டண உயர்வுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் விரைவில் நிறைவு செய்யப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் தேர்தல் பணிக்குழு நான்காம் தேதி கூடுகிறது ஏறக்குறைய அதற்குள் நாங்கள் எல்லா பேச்சுவார்த்தையும் முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இத்தனை இடங்கள் தான் இந்த கட்சிக்கு என்று இப்பொழுது என்னால் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது சொல்ல இயலாது ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெகு விரைவில் தொகுதி பங்கீடு எங்களது வேட்பாளர் பட்டியல் எல்லாவற்றையும் நிறைவு செய்து வெகு விரைவில் நாங்கள் முழுமையான களத்தில் இறங்கும் தமிழகத்தில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் வாகன உரிமையாளர்களும் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு சுங்கச்சாவடிகளில் மத்திய அரசு அறிவித்திருந்த பனிரண்டு சதவிகித கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது கடும் எதிர்ப்புகளுக்கிடையே இந்த கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதிய உயர்வின்படி கார் உள்ளிட்ட இலக்கரக வாகனங்களுக்கு இருபத்தைந்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரையும் சரக்கு வாகனங்களுக்கு முன்னூறு ரூபாய்க்கு மேலும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தூங்கச்சாவடிகளில் இன்று முதல் அமலுக்கு வந்த பனிரண்டு சதவிகித கட்டண உயர்வுக்கு தூத்துக்குடி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கடும் எதிர்ப்புகளையும் மீறி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த பனிரண்டு சதவிகித கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாளை மறுநாள் நாமக்கல்லில் நடைபெறவுள்ள தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தருமபுரி மாவட்டத்தில் மாரண்டாள்ளி அருகே நேரிட்ட தீ விபத்தில் பதினெட்டு குடிசைகள் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன மாரண்டாள்ளி அருகே கானூர்கொட்டாய் பகுதியில் முருகன் என்பவரது குடிசையில் நேரிட்ட தீ அருகில் இருந்த குடிசைகளுக்கும் பரவியது தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் வீடுகளில் இருந்த பொருட்கள் நகைகள் ரொக்கப்பணம் மாணவர்களின் சான்றிதழ்கள் உள்பட அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன விபத்திற்கான காரணம் மற்றும் சேதமடைந்த பொருட்களின் மதிப்பு பற்றி காவல்துறையினர் வீடுங்க திடீர்னு நெருப்பு குடிச்சு எரிஞ்சதுனால ஓடி வந்து பார்த்தா வீடு பக்கங்கிறது எரிஞ்சுது நாங்கள் ஏழு மாசத்துல குழந்தைய உள்ளே இருந்து தூக்கி இருந்தோம் குழந்தைய மட்டும் தூக்கி வெளியே வந்தாங்க அவங்கவுங்க பொருள் வீட்டில் ரேஷன் கார்டு ரேஷன் எல்லாமே ஆதார் கார்டுல இருந்து காசுல இருந்து எல்லாம் வீட்டில் இருந்து அதை அப்படியே விட்டுட்டு கட்டின புடவையோடய எல்லாரும் நிற்கிறோங்க சென்னையில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் ஒரு பெட்டியில் நேரிட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது சென்னை துறைமுகத்தில் இருந்து சேலம் மேட்டூர் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று புறப்பட்டது தருமபுரி மாவட்டம் பொமிடி ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது ரயிலின் ஒரு பெட்டியில் இருந்து அதிக புகை வருவதாக ரயில் பாதகவர் ஒருவர் ஓட்டுநருக்கு தெரிவித்தார் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்ததில் உராய்வு காரணமாக தீப்பற்றியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து உடனடியாக தீ அணைக்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றுடன் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நிறைவடைவதையொட்டி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த நான்காம் தேதி பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் தொடங்கின இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு பாடங்களுக்கான தேர்வுகளில் வேதியியல் தேர்வு வினாக்கள் மிகவும் கடினமாக இருந்ததாக பரவலான மாணவ மாணவியர் கருத்து தெரிவித்தனர் இதனால் அந்த பாடத்திற்கு கருணை மதிப்பெண்கள் வழங்க தேர்வுத்துறை முடிவு செய்தது இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற இயற்பியல் மற்றும் பொருளியல் பாடங்களுக்கான தேர்வுடன் பிளஸ் டூ பொது தேர்வுகள் நிறைவடைந்தன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது பள்ளிகளை சேர்ந்த எட்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பது அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு மாணவ மாணவிகள் தேர்வுகளை எதிர்கொண்டனர் தேர்வுகளில் நன்றாக விடை தெரிவித்த மாணவ மாணவியர் தேர்வு முடிவுகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தனர் இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சிருக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்தது எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்தது மெடிசன் படிக்கணும்னு ஆசை இருந்தது மார்க வந்து இந்த கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு பேப்பர்லாம் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் எழுதணும் ஈஸியாக தான் இருந்தது மற்ற எக்ஸாம்லாம் கஷ்டமாக இருந்த ஓரளவுக்கு பரவாயில்ல இது ஈஸியாகவே இருந்தது இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் சந்தோஷமாக இருக்க இது முடிச்சுட்டுமேன்ட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து டுவல்த்து எக்ஸாம் எழுதேன் எக்ஸாம் முடிச்சிட்டேன் ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியறேன்னு மிஸ் கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறேன் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் இருந்துச்சு கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மொத்தம் நூற்று முப்பத்தைந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறு மாணவர்களும் ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஓரு மாணவிகளும் பிளஸ் டூ தேர்வுகளை எழுதினர் இன்று இறுதி தேர்வை முடித்த மாணவ மாணவியர் தேர்வை நன்றாக எதிர்கொண்டதாகவும் தேர்வு முடிவுகளுக்கு பின் சேர வேண்டிய கல்லூரிகள் பற்றி தற்பொழுது விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தனர் ட்வெண்ட்டி டேஸாக பப்ளிக் எக்ஸாம் வந்தது இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிகாம் காம் படிக்கணும் நான் சார் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம் நல்ல மார்க் எடுக்கணும் கால் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் கடுமையான வெயில் காரணமாக திராட்சை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் மாரண்டகள்ளி பாப்பிரெட்டிப்பட்டி பூட்டுக்காரன் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளிட்ட விவசாயிகள் பரவலாக திராட்சை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்டிற்கு மூன்று முறை சாகுபடி செய்யப்படும் பன்னீர் திராட்சை அதிக அளவில் அங்கு பயிரிடப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் திராட்சை பழங்கள் கொடியிலேயே வெதும்பி கீழே உதிர்ந்து விடுகின்றன இதனால் திராட்சைகளை முழுமையாக சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உள்ளதாக திராட்சை விவசாயிகள் கவலை தருவுகின்றனர் இதை போல் திராட்சை விலையும் எண்பது ரூபாயில் இருந்து நாற்பத்தைந்து ரூபாய்க்கு குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் மழை இல்லாததுனால விளைச்சல் கம்மியா இருக்குது வில அறுவது ரூபான்னு தான் பாடுறாங்க கொஞ்சம் மே மாதம் வந்துன்னு இருந்தாக்கா கூடுதலாக போய்னு இருக்கும் விலை உப்பே வந்ததினால கொஞ்சம் கம்மி தான் சரக்கு கம்மியாக வந்துச்சு அறுபது ரூபாய்க்கு தான் போடணுங்க மழை இல்லாததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் மாடு வெயில்னால கொஞ்சம் சுருங்கி போயிருக்குது விளைச்சல் பரவாயில்லைங்க சுமார் தான் ஆனால் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை வெயில் அதிகின்றதுனால கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறதுனால குச்சி கொஞ்சம் தண்ணி போச்சு வெயிலுக்கு சுருங்கி போச்சு அதனால் சேதாரம் ஆயிடுச்சு போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பள்ளத்தில் தவறி விழுந்த காட்டு மாடு ஒன்றை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் வெயில் காரணமாக நீர்நிலைகள் வற்றத் தொடங்கியுள்ளதால் தண்ணீரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வனவிலங்குகள் வருகின்றன உதகை அருகே கேத்திபானடா பகுதிக்கு தண்ணீர் தேடி வந்த காட்டு மாடு ஒன்று அங்கிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்தது தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பள்ளத்தின் பக்கவாட்டில் மண்ணை தோண்டி இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த காட்டு மாடை பத்திரமாக மீட்டனர் தரைமட்ட கிணறில் ஒரு வயது முதிர்ந்த விட்டது உடனடியாக வனச்சரகர் ராமச்சந்திரன் தலைமையில் வனவர்கள் மற்றும் வனப்பணியாளர்கள் வந்து அதை மீட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள் பிரான்ஸ் தலைநகரின் நடுவை விடுவிப்பது கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம் விவரம் விளம்பர பிறகு செய்திகள் தொடர்கன இனி அயலகச் செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் நடுவே உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள பிரம்மாண்ட கட்டடத்தில் வடிவிபத்து ஏற்பட்டது குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட இந்த வடிவிபத்தால் குடியிருப்பு பகுதி முழுவதும் குலுங்கியதை அடுத்து அப்பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்த வடிவிபத்தால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை வீடொன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வடகொரியா முழுவதும் சமூக வலைதளங்கள் உள்பட பல இணையதளங்களுக்கு தடை விதித்து அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அந்த நாட்டு மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் அண்மையில் அணுவாயுத சோதனைகளை நடத்திய வடகொரியா ஐக்கிய நாடுகள் அவையின் தடையையும் மீறி செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவியதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன அண்டை நாடான தென்கொரியாவை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் வடகொரியா தற்பொழுது தன் சொந்த நாட்டு மக்களின் கருத்துரிமையில் தலையிடும் விதத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் சமூக வலைதளங்களான பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் மற்றும் மற்றும் தென்கொரியாவை மையமாக கொண்டு இயங்கும் இணையதளங்களுக்கு நாட்டில் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் ஆபாச இணையதளங்களும் தற்பொழுது வடகொரியாவில் தடை செய்யப்பட்டுள்ளன இருபது ஒவர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோற்க என்ன காரணம் என்பதை இந்திய அணித் தலைவர் மகேந்திர சிங் தோனி விளக்கியுள்ளார் இருபது ஓவர் கிரிக்கெட் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் நேற்று மோதின டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய அணி வெற்றி பெற அதுவே காரணமாக மாறியது இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு செல்ல நினைத்த இந்திய அணியின் கனவு கலைந்தது இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியின் கேப்டன் தோனி டாஸில் வெற்றி பெறாததே இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்று கூறியுள்ளாா் ஆட்டத்தின் இரண்டாவது பாதையில் பணி அதிகரித்து பந்து நனைந்து சரிவர சுழல் பந்து வீச முடியாமல் போனது என்றும் தோனி குறிப்பிட்டுள்ளார் it was a bad toss to lose we lost the toss we uh, when we started batting by time our first innings got over and you know after the break when we went into bowl the first few overs were fine but after that there was considerable amount of dew which meant the spinners couldn't bowl you know how they would have liked to bowl it was coming on nicely and the ball got wet so you know, the difference between the first innings and the second innings when it comes to the surface was too much. இதனிடையே இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி வரும் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா இடன்காடன் திடலில் நடைபெற உள்ளது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இங்கிலாந்து அணையும் மேற்கேந்திய தீவுகள் அணையும் இதில் பரபரட்சை நடத்த உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் பத்தில் வெளியிடப்படும் என வைகோ தகவல் பாரதிய ஜனதா கூட்டணி பற்றி இரு நாட்களில் அறிவிப்பு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதி காவிரியின் குறுக்கே அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல் கிரானைட் முறைகேடு வழக்கில் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு மேலூர் நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி இடைநீக்கம் இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒருபொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கும் விளை இரவுச் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்